நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்னு சொல்லப்படுற ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவானது 1990 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்களை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்திய ஆயுதப்படை சிறப்பு சட்டங்கள் மூலம் உருவாக்கப்பட்டது. ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவானது தற்பொழுது 80,000 அதிகமான ராணுவ வீரர்களை கொண்டுள்ளது. ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படையானது ரோமியோ, டெல்டா, விக்டர், கிலோ மற்றும் யூனிஃபார்ம்னு 5 படைப்பிரிவுகளை கொண்டது. இந்த 5 படைப்பிரிவுகளானது மாவட்ட வாரியாக 13 ஆபரேஷனல் செக்டர்களையும் பெட்டாலியன் வாரியாக 65 பட்டாலியன்களையும் கொண்டுள்ளது. ஒட்டுமொத்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவுக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி படைத்தலைவராக இருப்பார். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸின் 5 படைப்பிரிவுகளில் ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் மேஜர் ஜெனரல் ரேங்க் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி படை தளபதியாக இருப்பார். மொத்தம் இருக்கக்கூடிய 65 ராஷ்டிரிய ரைஃபிள் பட்டாலியன்களில் ஒவ்வொரு ராஷ்டிரிய ரைஃபிள் பட்டாலியன்லையும் கர்னல் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கமாண்டிங் ஆபீசராகவும் லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி செகண்ட் இன்சார்ஜ் ஆகவும் இருப்பார். ஒரு பட்டாலியன் என்பது தோராயமாக 1,000 முதல் 1,200 ராணுவ வீரர்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு ராஷ்டிரிய ரைஃபிள் பட்டாலியனும் 6 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் மேஜர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தலைவராகவும் கேப்டன் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இரண்டாம் நிலை தலைவராகவும் செயல்படுவார். ஒரு ராஷ்டிரிய ரைஃபிள் கம்பெனியில் தோராயமாக 100 முதல் 200 ராணுவ வீரர்கள் இருப்பார்கள். முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட 1RR ரெஜிமெண்ட் என்பது மகர் ரெஜிமெண்ட் ஆகும். இதே போல் 25RR 55RR என்றது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் குறிக்கும். 44RR என்பது ராஜ்புட் ரெஜிமெண்ட்டை குறிக்கும். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பணிபுரிந்தது இந்த 44 ரெஜிமெண்ட்டை சேர்ந்ததாகும். ராஷ்டிரிய ரைஃபிள் படைப்பிரிவில் நேரடியாக சேர முடியாது. இந்தியன் ஆர்மியில் பணியாற்றுபவர்கள் மட்டுமே ராஷ்டிரிய ரைஃபிள் ரெஜிமெண்ட்களில் டெபுடேஷன் மூலம் 2 முதல் மேக்சிமம் 3 ஆண்டுகள் வரை பணிபுரிய முடியும். இந்திய ராணுவத்திலிருந்து ஆர்ஆர் பட்டாலியன்களுக்கு தேர்வு செய்யப்படும் ராணுவ வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கான போர் பள்ளிகளில் 4 வாரங்கள் பயிற்சி வழங்கப்படும். அதன் பிறகு ஆர்ஆர் பட்டாலியன்களில் நேரடியாக ஆன் தி ஜாப் ட்ரைனிங் 2 வாரங்கள் வழங்கப்படும். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படை வீரர்கள் கொரிலா போர்முறை மற்றும் காடுகளில் நடக்கும் சண்டைகளுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்றவர்கள். ஆபரேஷன் விஜய், ஆபரேஷன் பிளாக் தண்டர், ஆபரேஷன் ரக்ஷக், ஆபரேஷன் சத்பாவனா மற்றும் பல்வேறு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை ராஷ்டிரிய ரைஃபிள் படையினர் மேற்கொண்டுள்ளனர். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவினரின் பிரத்யேகமான ஆயுதம் AK-47 துப்பாக்கி. அதனால் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவினரின் சிம்பிளாக 2 பெரிக்கல் குறி போன்ற AK-47 துப்பாக்கிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவானது நம் நாட்டுக்கு எதிரான போராளிகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளிலிருந்து நம் நாட்டை பாதுகாக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதில் முக்கியமான பங்காற்றுகிறது. ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படை வீரர்கள் தங்களது வீர தீர செயல்களுக்காக இதுவரை மொத்தம் 6 அசோக சக்ரா விருதுகள், 34 கீர்த்தி சக்ரா விருதுகள், 221 சூரிய சக்ரா விருதுகள் மற்றும் 1508 சேனா விருதுகளை பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவில் 65 பட்டாலியன்கள் இருப்பதையும் ஒவ்வொரு பட்டாலியன்லையும் தோராயமா 1,000 முதல் 1,200 ராணுவ வீரர்கள் இருப்பதையும் பார்த்தோம். அதே போல ஒரு பட்டாலியன்ல 6 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கம்பெனியிலையும் 100 முதல் 200 ராணுவ வீரர்கள் இருக்கிறதையும் பார்த்தோம். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படையில் இன்ஃபென்ட்ரி பிரிவு அதிகமாகவும் ஆர்ட்லரி, ஏர் டிஃபென்ஸ் ஆர்ட்லரி, ஆர்மர் மற்றும் இன்ஜினியர்ஸ் பிரிவுகளில் குறைவான ராணுவ வீரர்களும் இருப்பார்கள். ஒவ்வொரு கம்பெனியும் 3 முதல் 6 பிளட்டூன்களை கொண்டிருக்கும். ஒரு பிளட்டூன்றது 30 ராணுவ வீரர்களை கொண்டிருக்கும் ஒரு அமைப்பாகும். ஒவ்வொரு ஆர்ஆர் பட்டாலியனிலும் தேவைக்கேற்ப இன்ஜினியர்ஸ் பிளட்டூன், சிக்னல்ஸ் பிளட்டூன் போன்ற சப்போர்ட்டிங் ட்ரூப் இருக்கும். அதே போல ஆர்மி சர்வீஸ் கோர்னு சொல்லப்படுற மெடிக்கல் டீமும் இடம்பெற்றிருக்கும். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் பட்டாலியன்களில் இருக்கும் மெடிக்கல் டீமானது பீஸ் டைம் காலங்களில் கூட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களுக்கு இலவச மருத்துவ சேவையை வழங்கும். அதே போல இலவச கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளை மலைப்பகுதி மற்றும் கடுமையான இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த ராஷ்டிரிய ரைஃபிள் படைப்பிரிவானது உதவி புரிகிறது. ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவின் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் ரெகுலர் ஆர்மியின் தேவை வெகுவாக குறைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.